பொதுவாக ஒரு இயக்குனரோட படத்தில் ஒரு பெரிய ஹீரோ நடித்து அந்த படம் ஓடலை அப்படின்னா உடனே அந்த இயக்குனரோட அந்த நட்பு வட்டத்தையே துண்டிச்சிருவாங்க. அந்த இயக்குனர் நேரில் வந்தால் கூட பார்த்தும் பார்க்காம தான் போவாங்க. இதற்கு தமிழ் சினிமாவில் ஆதி காலத்திலிருந்து பல நூறு உதாரணங்களை சொல்லலாம். ஆனால் ஒரு சில நடிகர்கள் மட்டும்தான் அந்த படத்தோட வெற்றி தோல்வி இதெல்லாம் கணக்கில் வச்சுக்க மாட்டாங்க. படம் தோல்வி அடைஞ்சா என்ன, அந்த இயக்குனர் ஒரு மாபெரும் இயக்குனர், மிகச்சிறந்த இயக்குனர் அப்படின்னு சொல்லி அந்த இயக்குனரை வந்து முழுமையாக ஆதரிப்பாங்க, தொடர்ந்து நட்புலேயே இருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு சம்பவம் தான் இயக்குனர் பாலாஜி சக்திவேலுக்கும் சியான் விக்ரமுக்கும் நடந்த சம்பவம். அது பற்றி பார்த்தீங்கன்னா பாலாஜி சக்திவேலே வந்து ரொம்ப நெகிழ்ச்சியோட சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து சாம்பராய் படம் வந்து எடுக்கும்போது விக்ரமை வந்து அவ்வளவு கொடுமைப்படுத்தினேன். இப்போ நீங்கள் எல்லோரும் தங்களான்னு பார்த்துட்டு விக்ரமோட அர்ப்பணிப்பை பற்றி பயங்கரமாக சிலாய்க்கிறீங்களா, அதெல்லாம் வந்து நான் நேர்லேயே பார்த்தேன். கிட்டத்தட்ட 20-22 வருடங்களுக்கு முன்னாடியே அதை நானே வந்து பண்ண சொல்லி அவரை டார்ச்சர் பண்ணுவேன். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இந்த சாக்கடையில் வந்து இந்த சாக்கடையில் குதிக்கணும், சாக்கடையில் குளிக்கணும், இந்த மாதிரியான சீனுக்கெல்லாம் இந்த செட்டு போட்டு பண்ணுறதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். நிஜமான சாக்கடையில் நீங்கள் வந்து குளிக்கணும், உழுகணும், அடிபடணும் அப்படின்னு சொல்லும் போது எந்த வித ஒரு சின்ன முகசுளிப்பு கூட இல்லாமல் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் நடிகன். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த படம் வந்து சரியாக போகலை. இதே வேற ஹீரோ வந்தால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நான் இருக்கிற திசை பக்கம் தலை வச்சு கூட பார்க்க மாட்டாங்க. ஆனால் சியான் விக்ரம் என்ன பண்ணாருன்னா, படம் ஓடலை, சரியாக போகலை அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட என்னை நேரில் கூப்பிட்டு வந்து நீங்கள் தொடர்ந்து படம் பண்ணணும், அடுத்த படம் நம்ம மறுபடியும் சேர்ந்து பண்ணலாம், உடனே கதையை ஆரம்பிக்க அப்படின்னு அவருடைய வீட்டோட சாவியை, அதாவது இன்னொரு வீட்டோட சாவியை கொடுத்து இதை நீங்கள் ஆஃபீஸாக யூஸ் பண்ணிக்கிங்க, கதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்பவே நெகிழ்ச்சியாயிருச்சு. அது மட்டும் கிடையாது, அவர் ஆஃபீஸில் வந்து கதை பண்ணணும், ஆனால் அப்போ எனக்கு வந்து ஒரு ஆக்ஷன் கதை தோணலை, ஒரு காதல் கதை தான் தோணுச்சு, அதுதான் நீங்கள் பார்த்த காதல் படம். ஸோ அப்போ கூட விக்ரமில் கூப்பிட்டு, சார் உங்களுக்கான கதை வரமாட்டேது, நான் வேறு ஒரு கதை பண்ணுறேன், சின்ன கதை, ஸோ அதை பண்ணிவிட்டு நான் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லும் போது கூட, நீங்கள் என்ன கதை வேணாலும் பண்ணுங்கள், அது எனக்காக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் தொடர்ந்து சினிமாவில் இருக்கணும், நல்ல படங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறத ஆசை, அதனால் வந்து என்னுடைய ஆஃபீஸை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு கொடுத்த ஒரு பெருந்தன்மையால் தான் சியான் விக்ரம்னு நம்ம பாலாஜி சக்திவேல் சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, இப்பவும் விக்ரம் சாரை வச்சு நான் படம் பண்ணணும்னு ஆசையாக தான் இருக்குது. பட் அதற்கான ஆர்கானிக்கான ஒரு கதை கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நானும் வந்து யோசிச்சுட்ருக்கேன். விரைவில் வந்து அது கைகூடும் அப்படின்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி பாலாஜி சக்திவேல் சியான் விக்ரமோட பெருந்தன்மையையும் அர்ப்பணிப்பையும் சொல்லியிருக்காரு. ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் சாமுராய் படம் பார்த்துட்டீங்களா, உங்களுக்கு அந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு இல்லை பிடிக்கலை, எந்த கருத்தாக இருந்தாலும் சரி அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.